வணக்கம் வணக்கம் வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஆதித்யாவின் அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் காமல். வா 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 சூப்பர். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாண்டு மணிக்கு நம்ம ஷோ பார்த்து, ஆஹா என்ன ஷோப்பா, இத்தனை வருஷமா இப்படி ஷோ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு உலக மக்கள் அனைவரும் அப்படி ஆச்சரிய வெள்ளத்தில் அப்படி மிதங்கி தோணியில கப்பலன்னு போயிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு யாரு நம்ம ஷோல ஸ்பெஷல் கெஸ்டா வரப்போறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லி ஆகணும். அதாவது இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்வீட் கடைனா என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? லட்டு, பூந்தி, ஜாங்கிரி, அல்வா, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பட் இதெல்லாம் இருந்தாலும் இது இல்லைனா அது மாதிரி ஸ்வீட் கடையே கிடையாது. அப்படி என்ன ஸ்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுஷா. எஸ், பாதுஷா இல்லைன்னா அது ஸ்வீட் கடையே கிடையாது. அந்த மாதிரிதான் ஸ்வீட்டுக்கு எப்படி பாதுஷா முக்கியமோ அந்த மாதிரி இன்னைக்கு டான்ஸ்னா ரிஷா ரொம்ப முக்கியம். ஆமாங்க, ஒரு காலத்தில் ஹேமா மாலினி, சில்க் சிமிதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா நிறைய நம்ம வந்து கிளாமர் ஆக்டிஸ்ட்லாம் நம்ம பார்த்து அவங்க டான்ஸ்லாம் வந்து மெய் மறந்தோம். இந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம இயங்காத நாட்கள் கிடையாது, தூங்காத நாட்கள் கிடையாது, இப்போ வேண்டாத கடவுள் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி அவதார் படத்தில் மாதிரி அப்படி மேலேருந்து ஒரு அழகான பொக்கிஷம், ஒரு அழகான ஒரு பொண்ணை வந்து இறைவன் நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சார். ஆமாங்க, அப்படி ஒரு தேவை தான் இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. எஸ், வெல்கம் டு தி ஷோ. மொக்கப்பேட்டிக்கு வந்திருக்கும் அழகான தேவதை ரிஷா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ. மூச்சு நாம இவ்வளவு நாள் சொன்னேன், ஏதாவது ஒரு இவ்வளவு தானா? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? அப்படியா, ஹிந்தி ஆக்ட்ரஸ் மாதிரியே பேசிடுறாங்க. ஏன், ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஹிந்தி ஆக்ட்ரஸ் தான் சொல்லுவாங்க. ரிஷா, ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த ஷோல பாக்குறது. உங்களை பார்த்தோன்னே அந்த படம் முதல்ல ஞாபகத்துக்கு வருது. இந்த பாட்டு லாலா கட சாந்தி அனாவே பூந்தி. கரெக்டா புடிச்சிட்டீங்க. கரெக்டா புடிச்சா அடுத்து நீங்க அந்த பாட்டை பாடுங்க. இந்த பாட்டை அவங்க பாடினால ஆடினால இந்த பாட்டு அப்படியே பாடுவாங்க பாருங்களேன். இல்ல இல்ல, பாட முடியாது, தெரியல. வெறும் ஆண்ல ஆனா பாட மாட்டீங்களா? இந்த பாட்டு நீங்களே பாடின மாதிரி இருந்தது. அப்படியா? அது உதட அசைக்கிறது. ஓ, எப்படி அசைப்பீங்க? இந்த பாடுங்க, நான் பாடுறேன். லாலா கட சாந்தி நான் ஆவேனே. தப்பா பாறேன். உன்னாலானே நின்னா பூந்தி. எப்படி பாட வச்ச பாத்தீங்களா? பாட மாட்டேன்னு சொன்னீங்க. நல்லா இருக்கு, வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இப்படி எஸ்கேப் பண்ணீங்க பாத்தீங்களா? இல்ல, சீரியஸா நல்லா பண்ணீங்க. சூப்பர். வெல்கம் டு தி ஷோ. நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிஷா, எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில வந்தீங்க? இண்டஸ்ட்ரி உள்ள தொப்படி கால வச்சு வந்தேன். சூப்பர். எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தேன்? டான்ஸ் ஆடுறதுக்கு, நடிக்கிறதுக்கு. எப்படி வந்துச்சு ஆர்வம்? ஏன் டான்ஸ் ஆடணும் ஆர்வம்? பிகாஸ் மாம் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முதல்ல இருந்தே இருந்தாங்க. ஒரு 45 இயர்ஸ் ஷி வாஸ் அ டான்ஸர், குரூப் டான்ஸர். சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க கூட ஷூட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போயிட்டு வந்தால் எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியும். ஸோ இருந்தாலும் அந்த ஸ்ரீதேவி மாதிரி ஆகணும், நிறைய ஆக்ட்ரஸ், பயங்கரமான ஆக்ட்ரஸாக வரணும், நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆம்பிஷனஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. டான்ஸும் வந்து பார்த்து பார்த்து ஆடுவேன். ஒரு நல்ல வாய்ப்பு இல்ல அவர், நோ மோர். சோ அவர் வந்து சொல்லி கொடுக்கும் போது நான் திருட்டு தினமா இருந்து பார்த்து வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து ஆடி ஆடி காட்டுவேன். என்னங்க, பக்கத்து வீட்டுல இருந்து நகை திருடுவாங்க, பட்டு சாரி திருடுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்திரம் திருடுவாங்க. எட்டி பார்த்துட்டு வந்து ஆடி ஆடி காட்டுவேன் அப்படின்னு. ஏதோ பாத்ரூம்ல எட்டி பார்த்த மாதிரி சொல்றீங்க. அது நீங்க பண்ற வேலை. ஸோ அந்த மாதிரி டான்ஸ் ஆர்வம் அதெல்லாம் இருந்ததுனால ஒரு 15 இயர்ஸ்ல தான் ஐ காட் இன் டு ஃபீல். அந்த டைம்ல வந்து மம்மி எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ புஷ் பண்ணதுக்கு இவங்க டான்சர்னால டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ போ, சோலோ டான்சரா போ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ். உடனே எனக்கு வந்து யுகான் ஃபர்ஸ்ட் மூவி கிடைச்சது. யுகா, ஸ்வர்ணமாலியா, ரிச்சர்ட்லாம் ஒரு படம், ஒரு பேய் படம். ஸோ டான்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த ஃபர்ஸ்ட் படம் அது. எல்லாம் டான்சர்ஸ், குரூப் டான்சர்ஸ்லாம் சேர்ந்து நீங்கள் ஆடுவீங்கள அந்த மாதிரி. ஸோ அதனால அதில் சிம்பு அவங்க தான் பாடினாங்க நினைக்கிறேன் அந்த பாட்டு. மை ஃபர்ஸ்ட் சாங் சார் பண்ண பீப் சாங் பாட்டு, அந்த பாட்டு. அது உங்களுக்கு பாடின பாட்டு இல்ல, என்ன இவ்வளவு இழுக்காதீங்க. அது நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. சோ அந்த சாங் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து 6.2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சத்யராஜ் சார், அதுல ஒரு சாங். சோ அப்படியே சோலோ பயணம் ஆயிடுச்சு. சோலோல ஃபர்ஸ்ட் வந்த உடனே அப்படியே சோலோ சாங்காவே வர ஆரம்பிச்சிருச்சு. And I continued. But ரிஷா வந்து எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பார்த்தோன்னா ரிஷா வந்து கண்ணு முன்னாடி போய் எல்லா இலசுகள் கண்ணிலையும் போயிட்டு உட்காந்துருவீங்க. அந்த
உதயநிதி சார் சூரி சார் அவங்களோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஒரு நல்ல பெரிய பேனர், நல்ல டைரக்டர் எழில் சார், ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப ஸ்வீட்டான டைரக்டர். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சிரிச்ச மூஞ்சோடையே இருப்பார். ஒர்க்ல பயங்கர டெரர் அவரு, மற்ற நேரத்துல ரொம்ப சாஃப்ட். எழில் சார் எப்படி எனக்கு வந்து பழக்கமானாருன்னா, இதுக்கு முன்னாடி வேலன் வந்த வெள்ளக்காரன் படம் வந்துச்சு, சோ அதுல வந்து லாஸ்ட் ஒரு சாங் வரும், ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டு போட்டோன்னு வருமா, முடி போறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் முன்னாடி வரும். ஸோ அதை அதில் வந்து லாஸ்ட் சாங் எனக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த சாங் முடிக்கணும்னு சொன்னாங்க. போதும் போதும் ஒரு நாள் என்ன போதும், ஒரு நாள் முடிக்க முடியாது. அப்போ அந்த பாட்டு ஒரு நாள் எடுக்கிறாங்க, டைம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ வி ஹாவ் டு ஃபினிஷ் த மூவின்னு சொல்லிட்டு தீனா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணார். ஒரு நாளில் அந்த சாங் ரேப் பண்ணி எனக்கு அதில் மேலெல்லாம் பறக்கிற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் இருக்கும், லைக் அது வேம்பயர் மாதிரி, ஒரு பேய் மாதிரி தான் அதில். ஸோ அதனால் பறக்கிற மாதிரிலாம் ஷார்ட் இருக்கும். சாப்பிடாம வேலை செஞ்சு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு நைட் நான் ஃபெயின்ட் பண்ணி விழுந்துட்டேன். ஆமாம், ஏன்னா சாப்பிடாம கண்டினியூவாக வேலை செஞ்சு இந்த கேரவன் கூட வரல, ஸோ கண்டினியூவாக போயிட்டே இருந்தது. ஸோ அந்த டான்ஸ் பார்த்தவங்களும் அதான் அப்புறமா விழுந்தாங்க, தியேட்டரில் வரும்போது விழுந்தாங்க, வா சூப்பராக ஆடிருக்க அப்படின்னு விழுந்தாங்க. ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு, சொல்லுங்க. அப்புறமா அதை பார்த்துட்டு தான் எழில் சார் இந்த பொண்ணு ஒர்க் நல்ல ஒர்க்கர் சொல்லிட்டு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணாங்க. எழில் சார் அண்ட் ஷங்கர், மேனேஜர் ஷங்கர் சார், இவங்க ரெண்டு பேர் தான் என்னை ரொம்ப போஸ்ட் பண்ணி இந்த பொண்ணு இந்த கேரக்டர் அண்ட் சாங் பண்ணணும், அந்த படத்தில் வந்து கேரக்டர் அண்ட் சாங் எனக்கு. வரும் மக்கள் சில விஜய் சேதுபதி சார் கூட சாங், அந்த மதுரக்கார இவருக்கு எந்த லிரிக்குமே தெரியாது, எந்த பாட்டுமே தெரியாது, நினைக்காதீங்க. இப்ப பாருங்க, என்னன்னா லைக் அந்த சாங்க்கு வந்து மேனேஜர் சார் ஃபர்ஸ்ட் நான் நல்லா பட்டு தூங்கிட்டு இருந்தேன். லைக் பர்த்டே ஃபங்க்ஷன் என்னோட பெஸ்டிக்கு முடிச்சுட்டு ஒரு 4 o'clock தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கிற, ஒரு 6-7 o'clock கால் வந்தது. இன்றைக்கி நைட்டே நீங்கள் மத்தியானமே வந்து ட்ரெயின் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம், மத்தியானமே ஈவினிங்காக உடனே கிளம்பி வரணும். எங்கே வரணும்? ஏதோ ஒரு ஊர், ஆக்சுவலாக மதுரை பக்கமா? மதுரையில், திண்டுக்கல். திண்டுக்கல், ஓகே. யா, ஏன்னா அங்கே பிரியாணி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க விஜய் சேதுபதி சார், ஸோ அதனால தெரியும். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாருக்கும், எனக்கு இல்லை, ஓகே. ஸோ அதனால இல்லை, டயட்டில் என்ன சாப்பிட முடியாது, இல்லை ஆட முடியாது, சொல்லுங்க, நம்பிட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சு, போன அது வரைக்கும் யார் ஹீரோ, என்ன படம், யார் டைரக்டர், எதுவுமே தெரியாது. ஃபோன் வந்தா போயிடுவீங்களா நீங்க, என்ன கேட்க மாட்டீங்களா? பிகாஸ் இப்போதைக்கு ஆர்டிஸ்ட் இல்லை, ஆர்டிஸ்ட் வந்தாங்க ரிஷா இப்போ யாரும் இல்லை, இப்போ நீங்கள் உடனே வேணும், நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஐ லவ் சினிமா, ஓகே, ஒர்க் எனக்கு, எனக்கு ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒர்க் எனக்கு இருக்குன்னா போகாமல் இருக்கு, நான் யார் ஹீரோ என்ன இதெல்லாம் விசாரிக்கலாம் மாட்டேன். ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு டான்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால போயாச்சு. ஆமாம், போயாச்சு. போய் கேரவனில் அப்போ தான் வந்து சார் அங்கே பக்கத்தில் இருக்காங்க, சருக்கு சருக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி, நான் யார் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் விஜய் சேதுபதி சார் இருக்காங்கன்னு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. நோ, நல்ல சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பயங்கரமா நான் அப்படியே பாத்துட்டே இருக்கேன், உங்களை மட்டும் தான் பாப்பேன். விஜய் சேதுபதி சார் கூட வேற பாட்டு பாத்துக்கலாம். ஆக்சுவலி என் கூட இன்டர்வியூ பண்ணதுனால என்ன மட்டும் தான் பாப்பேன். சீரியஸா? ஆக்சுவலா அந்த பாட்டு ரொம்ப நல்லா பண்ணிருப்பீங்க, ரொம்ப கியூட்டா. அந்த விஜய் சேதுபதி சாரே ரொம்ப பிடிச்சி ஆடி இருப்பாரு உங்க கூட டான்ஸ் பண்ணும்போது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு நடிப்பு பிடிச்சிருக்கா, டான்ஸ் பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி எனக்கு நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடிப்பு வந்து வரும்போது நடிக்க முடியல என்னால். நடிக்க முடியலையா இல்லை பார்த்தவங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, அப்புறம் டான்ஸர்னா அதான், இப்போ இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா,
ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் டான்ஸராக நான் இப்படி நுழையிறேன்னா அதுலேயே டேக் பண்ணி இந்த பொண்ணை டான்ஸர் 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 ஸோ இதுலேயே தான் த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐவ் டன் மோர் தென் 300 சாங்ஸ். 300 பாட்டு பாடிருக்கீங்களா? 300 பாட்டு பண்ணியிருக்கேன். நான் பார்த்தது ரெண்டு பாட்டு தான் பாடிருக்கேன். நிறைய பாட்டு எக்கச்சக்கமா. இம்சை அரசன் 23 புலிகேசி பார்த்தீங்களா? ஏ ஆமா வடிவேல் சார். அடிவா படிவா அப்படின்னு மூணு பொண்ணுங்க ஆடுவாங்க. ஏ ஆமா, ஒரு பொண்ணு சம கியூட்டா இருக்கும், இன்னொரு பொண்ணு அழகா இருக்கும், இன்னொரு கொஞ்சம் மொக்கையா இருக்கும். ஆமா, இன்னொரு பொண்ணு மொக்கையா இருக்குன்னா எந்த பொண்ணு சொல்ற நீங்களா? அது யார் அது? எந்த பொண்ணு மொக்கையா இருக்கும்? அதான் கொஞ்சம் ஷார்ட்டா, கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கும், கணத்துல கை வச்சிருக்கோம் ஒரு மாதிரி. நான் ஃப்ரீயா விடல, நான் கிரவுன் வச்சிருந்தேன். அப்படியா? லைட்டா கிரவுன் வச்சிருக்கோம் அந்த இடையில மட்டும். நீங்க தான் நானு முக்கியான? உங்களுக்கு கண்ணெல்லாம் முக்கியா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இப்ப அழகா தான் தெரியுங்க எனக்கு. இல்ல சீரியஸா? நீங்க தான் அம்மா? அதுல நான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப பிடிச்ச, நீங்க ஆண்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு? இல்ல, ஆக்சுவலி எல்லா சாங்குமே நமக்கு பிடிச்சாதான் நம்ம ஆட முடியும். சரியா? இந்த சாங் பிடிச்சிருக்கு. அது என்னமோ அம்மாக்கு குழந்தைங்க, ஒரு 4 குழந்தைங்க வச்சு எந்த குழந்தைய பிடிக்கும்னு கேட்ட மாதிரி. சரி, உங்களுக்கு 300 குழந்தைகள எந்த குழந்தை ரொம்ப ஃபேவரட்? எல்லா குழந்தையும் பிடிக்கும். எல்லா 300 குழந்தைகளும் திரிஷாவுக்கு. ரிஷா, லைஃப்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேனா? யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? மாம், ஆப்வியஸ்லி. அம்மா தான் உங்களுக்கு ரோல் மாடல். மம்மி, ஸ்ட்ராங் லேடி, போல்ட் லேடி. ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு, ஃபாதர் வந்து 8 months நான் பேபிலேயே இறந்துட்டாங்க. ஸோ தனியாக ஒரு ஃபீமேல் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு பொண்ணை, பொம்பளை பொண்ணை வளர்த்து அவங்கள ஆளாக்கி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சேஃபாக வச்சுக்கிட்டு இவ்வளோ போல்டாக இருக்கிற பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. சரி, ரசிகர்களை எங்களை நாளுக்கு போவீங்க, நிறையா ரசிகர்களை பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேன் இருப்பாங்க. இந்த ரசிகர்களை வந்து உங்களை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு 3 கேள்விகள். எல்லாருமே, எல்லாருக்குமே ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். அவங்க கேட்டாலும் நல்ல ரசிகர்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாமே சேர்ந்து தான், ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து. எனக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்துலேருந்து போயிடுவேன். ஓகே, திருப்பி அவங்கள ஹர்ட் பண்ணி அதே மாதிரி பேசணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் எனக்கு வராது. ஐ அம் சோ சாரி. இல்லை, நம்ம பிடிக்காதுன்னு இருக்கோம்ல, இந்த கேள்வியாக கேட்காதீங்க. பார்த்து தயசு பார்த்து அப்படின்னு. எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. அது அது பிடிக்காது. அடுத்து ரெண்டாவது கேள்வி, எந்த கேள்வி கேட்கக்கூடாது? ரொம்ப மாறிட்டீங்க எதிர்பார்க்காத பதில் இந்த பதில். லைஃப்ல மறக்க முடியாத வருஷம்? 2017 மனுஷங்கிட்டே வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நீ எனக்கு பிடிக்கல ஸ்டார்டிங்ல சொல்றீங்க. ரிஷா, ரிஷாட்ட வந்து பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்? உண்மையா இருப்பேன். என்னால முடிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, லவ்வோ, ரிலேஷன்ஷிப், வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு நான் என்னோட 100% தான் இருப்பேன். அது என்னோட பிளஸ்ஸும் மைனஸும். ஏன்னா உங்களை ஃபுல்லா பயங்கரமா நம்புறேன்னா எந்த நேரத்துல வேணாலும் என்னை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஏன் அவ்வளோ ட்ரஸ்ட் வைக்கிறீங்க எல்லாருமே, அப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அது நான் தான், என்னோட ஷேடை நான் மாற்ற முடியாது. சரி, நான் அது ஃபேக்காக பழக முடியாதுல்ல எல்லாருக்கிட்டையும். இது நான். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் ஆஸ் வெல் அஸ் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. டெக்னாலஜி தான், ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துச்சு. மொபைல்ஸ், வாட் எவர், சந்திராயன் அண்டு ஏகப்பட்ட டெக்னாலஜி, டிஜிட்டல் மாதிரி மாறிச்சு. நம்ம மாறிட்டோம். இந்த விஷயம் கண்டுபிடிச்சா நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வளர்ச்சிக்கு அப்படின்னு. இந்த விஷயத்த உங்க வாய மூடுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க. ஏமா, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? சரி, இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் என் கண்ணுக்கு முன்னாடி இப்ப தெரியவே இல்லை. தெரியவே இல்லை. சரி, நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு வந்து பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் என்ன சொல்றது, தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு வர மாதிரி ஒரு மிஷின். எப்போ நானும் அடிக்கடி
யாருக்கு நீங்க ஃபோன் பண்ணுவீங்க? ஸோ ரேஷு அண்ட் ரித்விகா, காலா படம் பரதேசில நடிச்சவங்க. பரதேசி ரித்விகா சாவடிச்சிருவேன். ஒரு ஆக்சுவலி ரொம்ப நிறைய மெமரபிள் இருக்கு. எடுத்த உடனே இப்போதைக்கு ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரித்விகாவை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்க போனேன். அப்போ மை ஃபேவரட் ஹீரோ கூட ஒரு செல்ஃபி எடுத்தேன். ஏ சூப்பரா, ஏ சேதுபதி சார், பக்கத்தில் நீங்க தானே அது? எஸ் எஸ். இப்போ வந்து நான் ஒரு நவரசத்தை சொல்லுவேன் நான், அந்த நவரசத்துக்கு நீங்க ஆக்ட் பண்ணி காட்டணும். எங்க அம்மா நல்ல மிளகு ரசம் செய்வாங்க, அது என்ன குடிக்கிறீங்களா? நான் செஞ்சு கொடுக்குறேன். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரசம் சொல்லுவேன், அந்த ரசத்துக்கு நீங்க பண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு. இவ்வளவு சிரிச்சிருந்தேன். இல்ல, கேமரா பதில், கேமரா ரோலிங், ஆக்ஷன், ஸ்மைல். ஓகே, சிரிச்சிட்டேன். செம்மையா இருக்கீங்க, சூப்பர். அடுத்து வந்து கோபம், ஆச்சரியம். அடுத்து வந்து வெறுப்பு. அது உங்களை பார்த்தாலே வருது. பண்ணுங்க, என்ன பார்த்து பண்ணுங்க, அங்க பார்த்து பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாந்தி எடுக்கலாங்க. இப்போ வெறுப்பு. வாந்தியத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணுமா? இல்ல, சின்ன சின்ன சொல்லி கொடுத்து பழகி பார்க்கும் போதே வருது. நான் என்ன பண்றது? அப்படியா? இதுதான் வெறுப்பு. பாத்துக்கோ, கவர் பண்ணுங்க, கவர் பண்ணுங்க. வெறுப்பு, சோகம். சோகம், இப்ப நிஜமா கொஞ்ச நேரத்துல சோகம் ஆயிடுவேன். இப்படி போச்சப்பா, இப்படி என்ன பார்த்து காரி சார், இப்படி பார்த்து என்ன அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. என்ன சிரிக்கிறீங்க? ஏ அழுறண்டா, அழுறீங்களா? அழுறங்க. அடுத்து வந்து ரொமான்ஸ். இன்னும் கொஞ்சம், இன்னும் எக்ஸ்ட்ரா, இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டோஸ். ஏய் நல்லா வருதுப்பா. சீரியல் வில்லி மாதிரி ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணுங்க. அதான் கோன் காட்டியாச்சு. அதான் சீரியல் ரெண்டு டைலாக் பேசி இப்போ பார்த்து, சப்போஸ் சீரியலில் ஆக்ட் பண்ண கூப்பிட்டா போவீங்களா போக மாட்டீங்களா? தெரியல, டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். சரி, இப்போ வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு ஒரு கோவப்பட்ட மாதிரி நடிக்க சொல்கிறாங்க, எப்படி பண்ணுங்க? பண்ணுங்க. ஒரு மாமியார் குடும்பம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு எடுத்து பேசணும். இல்லை, ஒருத்தன் பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணுறான். ஓகே. அவனை பார்த்து அப்படி எரிஞ்சு உழுறேன். விழுறீங்க? அவனை திட்டுறேன். திட்டுங்க, பயங்கரமாக திட்டுறேன். திட்டுங்க பாப்போம். ஏண்டா பரதேசி, இவ்வளோ நேரம் என்னை உட்கார வச்சு மொக்க போடுறியே, நீ சோர் சாப்பிட்றியா இல்லை பீட்சா சாப்பிட்றியா? அப்புறம் அடுத்து அப்புறம் கண்டினியூ திட்டுங்க. போதும் போதும். எஸ், ஓகே. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நடிகை வந்து இப்போ சின்னத்தில் நீங்கள் நடிக்கணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எஸ், ஒரு எஸ், ஒரு அருமையான ஒரு நடிகை திலகம் வந்து கிடச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மரிஷா அண்டு ரிஷா என்ற மோனிகா. ரொம்ப ஹாப்பி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய பாடல்கள் பண்ணணும். கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வெள்ளித்திரையில் மட்டும் இல்லை, சின்னத்திலே நீங்கள் நடிக்க வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டுக்கிறோம். உங்கள் அம்மா வாங்கின புகழை தாண்டி நிறைய புகழ் வாங்கி அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும். அண்டு ஆதித்யா டி சார்பாக உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள். ஆதித்யா நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இந்த மொக்க பேட்டியெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்ன மாதிரி நீங்களும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பைத்தியக்காரி மாதிரி போயிருந்தா தயவு செஞ்சு சாரி, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இவர் மட்டும்தான் பொறுப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அண்ட் நிஜமான நல்ல ஹோஸ்ட், அவர் பற்றி தப்பாக சொல்ல மாட்டேன். சீரியஸா? சீரியஸா, நல்ல நல்ல ஹோஸ்ட். ஜூஸ் ஜூஸ். தேங்க்யூ. எப்போதும் எங்கள் ஷோக்கு வந்தால் கண்டிப்பாக பாடத்திட்டவங்களை பாட வைப்போம், ஆடத்திட்டாங்க ஆட வைப்போம். பட் இவங்களுக்கு பாடம் தெரியும், ஆடம் தெரியும்னால என்ன பண்ண, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சூப்பரான டான்ஸோட நம்ம ஷோவை முடிச்சுக்கலாம். ஓகே. எஸ், ஓகே. முறுக்கு மீசமா மாமா.
ஓகே ஹாய் தேனர்களே, இந்த வாரம் ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸு ரொம்ப யோசிச்சு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டு இன்றைக்கி வந்து நான் உங்களை வந்து ஆச்சரியப்பட வச்சிருப்பேன் நம்புகிறேன். ஆச்சரியப்படலையா? பட் அடுத்த வாரம் ஆச்சரியப்பட வைப்போம். இதே மாதிரி அடுத்த வாரமும் கரெக்டாக ஷார்ப்பாக சண்டே 12 மணிக்கு மொக்கப்பெட்டி ஷோவில் உங்களை எல்லாமே சந்திக்கும் வரை உங்களை வந்து நன்றி கூறி விடை பெறுபவர் விஜய் கமல். வணக்கம் நேர்களே.